வணக்கம் வேறென்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி வடக்கு காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ கூட்டியை தமது படையினர் கைப்பற்றியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஐடிஎஃப் சற்று முன் தெரிவித்துள்ளது காசாவில் ஹமாஸின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான கட்டளைகள் குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுவதை சிக்னல் உளவு பார்த்தல் மூலம் இஸ்ரேலிய உளவுத்துறை தெரிந்து கொண்டது இன்று காலை அந்த இடம் இஸ்ரேலிய ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது இந்த இடத்தில் ஹமாஸின் கட்டளை செயற்பாட்டு தளம் என்று சிக்னல் உளவு பார்த்தல் மூலம் அடையாளம் காணப்பட்ட புறக்காவல் நிலையம் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது அதற்குள் இருந்து ஹாமாஸின் ஆட்கள் ராக்கெட் தாக்குதலை நடத்தினார்கள் புறக்காவல் நிலையத்துக்கு அருகே இருந்து வேறு இரு கட்டிடங்களிலும் இருந்து இயந்திர துப்பாக்கிகளினால் சுடத் தொடங்கினார்கள் ஹமாஸ் இயக்கத்தின் ஆட்கள் அவற்றில் ஒன்று பொதுமக்கள் வசிக்கும் கட்டிடம் மற்றையது ஒரு பள்ளிக்கூடம் அந்த இரு கட்டிடங்கள் மீதும் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தி அங்கிருந்து தாக்கியவர்களை அழித்தது இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்கள் பத்து மணி நேர சண்டைக்கு பிறகு புறக்காவல் நிலையத்தை கைப்பற்றினார்கள் இதன் போது அனைத்து ஹமாஸ் இயக்கத்தினரும் பலியானார்கள் ஹமாஸின் பல ஆயுதங்களை கைப்பற்றியது இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸின் சுரங்கப்பாதை தண்டுகள் புறக்காவல் நிலையத்துக்கு அருகிலும் பள்ளிக்கூடத்துக்கு அருகிலும் இருப்பதை இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்கள் கண்டுபிடித்தனர் பள்ளிக்கு அருகில் அமைந்திருந்த ஒரு தண்டு மற்றும் விரிவான நிலத்தடி சுரங்க பாதைக்கு இட்டுச் சென்றது அதற்குள் சுரங்க பாதைக்குள் தாக்குதல் நடத்தும் பிரத்யேக குண்டுகள் வீசப்பட்டன என்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் வெளியிட்ட அறிக்கை ஹமாஸின் ராணுவ பிரிவு ஹல்கசாம் பிரிகேட்ஸ் வெளியிட்ட தகவலில் வடக்கு காசா பகுதிகளான ஹல்தவாம் ஷேக் ரத்வான் அல்ஷாதி முகாம் மற்றும் ஜீரல்டிக் ஆகிய இடங்களில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது ஐடிஎஃப் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் ஒரு இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் ஒரு தளபதி பலியானதாகவும் இஸ்ரேலிய கடற்படை காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஏவு தளங்களை தாக்கியதாகவும் கூறியது பலியான ஹமாஸ் தளபதிகளின் பெயர் வெளியிடப்படவில்லை பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் காசாவுக்கான சர்வதேச மனிதாபிமான மாநாடு இன்று நடக்கிறது அதில் கலந்து கொண்டு பேசிய பாலஸ்தீனிய ஆணையத்தின் பிரதமர் மொஹமத் இஸ்ரேலில் கடந்த மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதால் யுத்தம் தொடங்கியது என்று கூறப்படுகிறது ஆனால் பாலஸ்தீனியர்களின் துன்பம் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கவில்லை பாலஸ்தீனியர்களின் துன்பத்துக்கு வயதாகிறது என்று கூறினார் அவர் மேலும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கும் போரில் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் பலிகட ஆகிறார்கள் தன்னை தானே தற்காத்துக் கொள்வது என்பது ஒருவருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பதாக அர்த்தமில்லை இஸ்ரேல் செய்வது ஹமாசுக்கு எதிரான போர் அல்ல மாறாக அனைத்து பாலஸ்தீனிய மக்களுக்கும் எதிரான போர் இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை தெளிவாக மீறுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக குற்றம் உழைக்கப்படுகின்றன அதில் பாதிக்கப்படுபவர்கள் அப்பாவி மக்கள் என்றும் அவர் கூறினார் பாரிஸ் மாநாட்டில் பேசிய பாலஸ்தீனிய ஆணையத்தின் பிரதமர் காசாவுக்கு மனிதாபிமான நிவாரணம் அறிவிக்கப்படுகிறது அது அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டுமென்றால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் ஒரே வழி அடுத்த நாள் இறக்கப் போகும் ஒருவருக்கு இன்று உணவு வழங்குவதால் என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் பாரிஸ் மாநாட்டில் பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் பிரான்ஸ் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை எண்பது மில்லியன் யூரோவால் அதிகரிக்கும் என்று கூறினார் போர் தொடங்கிய அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பிரான்ஸ் இருபது மில்லியன் யூரோவை கூடுதலாக மனிதாபிமான உதவியாக அறிவித்துள்ளது மேலும் இந்த உதவிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதிக்குள் நூறு மில்லியன் யூரோக்களாக உயர்த்துவோம் என்று சர்வதேச மனிதாபிமான மாநாட்டில் பிரெஞ்சு ஜனாதிபதி கூறினார் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைத்து நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் பாலஸ்தீனிய மக்களுக்கு அவர்களின் நிதி பங்களிப்பை அதிகரிக்க அவர் அழைப்பு விடுத்தார் கிட்டத்தட்ட இரண்டு தசம் ஏழு மில்லியன் பாலஸ்தீனிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்தபட்சம் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் என்ற ஐநாவின் கணிப்பை அவரது பேச்சு எதிரொலித்தது